பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செய்யாத ஒரு குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அவரை சித்திரவதை பண்ணிருக்காங்க. என்ன மலர், என்ன மலர் சொல்ற? ஆமா அத்தை, அக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர் ஆனந்த்? உடனே ஐஜிக்கு கால் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை நாம சாதாரணமா விட கூடாது. சரி அத்தை. எந்த தைரியத்துல சந்தோஷ் மேல கை வைக்கிறார் அவரு? அவர் ஏற்கனவே நம்ம அர்ஜுன அடிச்சப்போ ஐஜி சார் தான் அவரை வார்ன் பண்ணி விட்டாரு. இப்ப திரும்பவும் அவர் அடிக்கிறாருன்னா என்ன நெஞ்செழுத்தம் இருக்கு அவருக்கு? அதிகாரம் கையில இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவாரா? இதுக்கப்புறமா நாம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. ஆனந்த், ஐஜிக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னல. பண்றத பார்வதி, நீ அழாதம்மா, இத நான் அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன். அண்ணா வேண்டாம், அண்ணா சொல்றத கேளுங்க. ஏம்மா அத்தை சொல்ற மாதிரி இது அப்படியே விடக்கூடாதுமா? இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மலு, ஏமா அவரை தடுக்கிற? இந்த பிரச்சனையை ஐஜி கிட்ட நம்ம கொண்டு போனாதான் ஒரு முடிவு கிடைக்கும். அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அப்பதான் கொஞ்சம் பயம் வரும். இல்ல அத்தை, இதுக்கப்புறம் அவரு சந்தோஷ் மாமா மேல கை வைக்க மாட்டாரு. நினைச்சுமா, நமக்கு ஐஜி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் சந்தோஷ் மேல அவர் கை வச்சிருக்காருன்னா இது எப்படிமா நம்ம சும்மா விட முடியும்? ஒருவேளை இப்போ விட்டோம்னா திரும்பவும் இந்த மாதிரி நடக்காதுன்னு எப்படிமா உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அது எனக்கு புரியுதுனா, இப்ப நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது சந்தோஷ் மாமாக்கு தான் பிரச்சனை ஆகும். நம்ம மேல இருக்கிற கோபத்துல அந்த இன்ஸ்பெக்டர் சந்தோஷ் மாமாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்காக இது அப்படியே விட சொல்றியா மலரு? இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் தான் சொல்றேன். முதல்ல சந்தோஷ் மாமாக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து அவரை முழுசா வெளியே கொண்டு வர முடியும். நீ சொல்றது சரிதா மலர், சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும். பார்வதி, நான் உன்ன ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைக்காத. இந்த பிரச்சனை உன்னோடது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரோட பிரச்சனை. என் புள்ள அர்ஜுன் மாதிரி தான் சந்தோஷம் எனக்கு. நாங்க எல்லாருமே அவருக்கு பக்கபலமா இருக்கோம். அவரை நாங்க அப்படியே விட்டுட மாட்டோம். புரியுதா? நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்குள்ள மறைஞ்சிருக்கிற மருமோ ஒரு நாள் வெளியில வரும். மலர், அது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு அவ கொண்டு வருவா. நீ பயப்படாம இரு. மலர், பார்வதியை மேல கூட்டிட்டு போமா, ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க அத்தை.